ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். அன்றையும் உலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன்னீல் புகழ் வேங்கடமாமலை மேவியும் பின்வென்றி புகழ்த்திருவேங்கடநாதன் எனும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. வாழி அருளாளர் வாழி அணி அத்தியகிரி வாழி எதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்பு. திங்கள் அப்போ வான் எரி கால் ஆகி திசைமுகனார் தங்களப்பன் சாமியப்பன் பாகத்திருந்த வண்டும் தொங்கலப்புனில் முடியான் சூழ்கடல் சூட நின்ற எங்களப்பன் எம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே. ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ. ஆரண தேசிகன் கண்ட அபினவ தசாவதாரங்கள் என்கிற இந்த தொடர் உபன்யாச தலைப்பிலே, இந்த உபன்யாசத்திலே 8வது அபினவ தசாவதாரமான தொண்டரடிப்புடி ஆழ்வாரினுடைய வைபவத்தை விஞ்ஞாபிக்க பிரார்த்தமாகிறது. இந்த உபன்யாசத்தினுடைய தலைப்பு தொண்டரடிப்பொடி எம்பெருமான் என்பதாகும். இந்த ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தங்களின் விஷயமான தனியனிலே பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்துள்ளார்கள், மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கற்றி நம்மை இத்த கடலனை கீழ் உற்ற திருமாலை வாடும் சீர் தொண்டரடியம் பெருமானை சீர் தொண்டரடிப்பொடியம் பெருமானை எப்பொழுதும் பேசு என்பதாக அந்த தனியனிலே அருளி செய்யப்பட்டுள்ளபடி தொண்டரடிப்பொடி எம்பெருமான் என்பதையே தலைப்பாக கொண்டு இந்த ஆழ்வாரினுடைய வைபவத்தை யதாமதி விஞ்ஞாபிக்கிறேன். பெருமான் என்கிற தமிழ் பதத்துக்கு சுவாமி என்கிறது சம்ஸ்கிருத பதம் பரியாய பதமாகும். நம்முடைய சம்பிரதாயத்திலே பகவானை போன்றே பகவானினுடைய அடியவர்களான பாகவதோத்தமர்களும் நமக்கு சுவாமியாக இருக்கின்ற காரணத்தினாலே இங்கே பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வாரையும் தொண்டரடிப்பொடி எம் பெருமான் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானிடத்திலே எவ்வாறு பக்தி செலுத்த வேண்டும், இந்த கலியுகத்துக்கு சுகரமான உபாயமாக இருக்கிற நாம சங்கீர்த்தத்தினுடைய மகிமை எத்தகையது, எம்பெருமானை காட்டிலும் மேலானது ஒரு தெய்வம் இல்லை, பிரபத்தியே எளிதான உபாயம் என்பதையெல்லாம் தன்னுடைய அத்தியுதமான பிரபந்தங்களின் மூலமாக நமக்கெல்லாம் அருளி செய்து நம்மை ஆண்டவனாக நமக்கு ஈஸ்வரனாக நமக்கு சேஷியாக நமக்கு சுவாமியாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இருப்பதினாலே பூரியாச்சாரியர்கள் ஆழ்வாரை தொண்டரடிப்பொடி எம்பெருமான் என்பதாக அருளி செய்தார்கள். அதையே நாமும் அனுசந்திக்க பிராப்தமாகிறது. ஸ்ரீமத் திருதீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் விஷயமாக ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். கோதண்டே ஜேஷ்ட நக்ஷத்திரே மண்டங்குடி புரோத்பவம் சோழோர்வியாம் வனமாலாம்சம் பத்தாங்கிரி ரேணும் ஆசிரியே என்பதாக. எம்பெருமானினுடைய வனமாளிகையினுடைய அம்சமாக இந்த கலியுடம் தொடங்கி 298 வருஷம் பிரபவநாம சம்வத்சரம் எம்பெருமான் கண்ணனால் கீதையிலே மாதானாம் மார்க்கசீர்ஷோகம் என்று அருளி செய்யப்பட்டவாறு எம்பெருமான் தானாகவே இருக்கக்கூடிய அந்த மார்கழி மாதத்திலே கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி திதி அன்று செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் கூடிய நன்னாளில் மண்டங்குடி எனும் உயர்ந்ததான ஸ்ரீகிராமத்தில் பூர்வசிக்கை ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்தில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவவதாரம் பண்ணியருளினார். இந்த ஆழ்வாருக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் விப்ரநாராயணன் என்பதாகும். நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த ஆழ்வாரின் திருநாமமான விப்ரநாராயணன் என்பதற்கு வியாக்கியானம் அருளி செய்கிற பொழுது விப்ரநாராயணன் என்னும் திருநாமத்திற்கான அர்த்தத்தை
விப்ரனாய் தோன்றிய நாராயணன் விப்ரநாராயணன் எங்க என்பதாக அருளி செய்தார்கள். சகல ஜகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை, ஆதிமூலமான எம்பெருமானை, அவன் சொரூபத்தையும் அவனுடைய தத்துவத்தையும் உள்ளபடி அறிந்த பிராமணோத்தமர்களுக்கு விப்ரர்கள் என்பதாக சாஸ்திரம் பெயர் வழங்குகிறதாம். அப்படியாக அரங்கன் எம்பெருமானை உள்ளபடி அறிந்து உணர்ந்து உலகுக்கு அறிவித்தவராதலாலே இவருக்கு விப்ரர் என்னும் திருநாமம் பொருந்துகிறதாம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே ஆழ்வார்களாக அபிநவ தசாவதாரம் பண்ணியருளினார் என்பதாக ஸ்ரீமத் ரகசிய திரியசாரத்திலே சுவாமி தேசிகன் அருளி செய்தாரே, அதன்படி பார்த்தோமேயானால் தொண்டரடிப்பொடியாழ்வார் எம்பெருமானினுடைய அவதாரமாகிறார். எம்பெருமானை உள்ளது உள்ளபடியாக அறிந்து உலகுக்கு உணர்த்திய விப்ரராக தோன்றிய நாராயணன் விப்ரநாராயணன் என்பதாக ஆச்சாரியர்கள் இவருடைய திருநாமத்திற்கு அர்த்தத்தை அருளி செய்கிறார்கள். ஆனால் இந்த ஆழ்வாருக்கு தொண்டரடிப்பொடி என்னும் திருநாமமே மிகவும் பிரசித்தியாக விளங்குகிறது. இந்த திருநாமம் ஏற்படுவதற்கு காரணம் எம்பெருமானை காட்டிலும் இந்த ஆழ்வாருக்கு எம்பெருமானினுடைய அடியவர்களான பாகவதோத்தமர்களின் திறத்திலே இருந்த அதிசயிதமான பிரதிபக்தியே காரணமாம். இந்த பாகவத பக்தியின் மேலீட்டின் காரணத்தாலே இவருக்கு தொண்டரடிப்பொடி என்னும் திருநாமம் லோகத்திலே பிரசித்தமாக வழங்கப்பட்டு விப்ரநாராயணன் என்கிற திருநாமம் மறைந்து போய் தொண்டரடிப்பொடி, தொண்டரடிப்பொடிகள், தொண்டரடித்தூள், பத்தரடிப்பொடி, தொண்டரடிப்பொடி எம்பெருமான், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்பதாக இந்த துருக திருநாமமே சாஸ்வதமாய் நின்றதாம். பூர்வசிக்கை ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பம் என்று சொல்லப்படுகிற அந்தனர் குலத்திலே திருவவதாரம் பண்ணிய இந்த ஆழ்வார் முறையாக வேத விகிதமான கர்மாக்களையெல்லாம் செய்விக்கப்பட்டவராய் சமஸ்த வேதங்களையும் வேதத்தின் அங்கங்களையும் பூரணமாக அதிகரித்து வேத வேதாந்த பாரங்கதராக மகா ஞானியாக ஞான பக்தி வைராகிய அனுஷ்டானங்களிலே பிறருக்கு எடுத்துக்காட்டாக உதாரண புருஷராக விளங்குபவராக தாம் கற்ற கல்வியிற்கு போக்கு வீடாக அமையும்படியாக இருக்கிற கைங்கரியம் எது என்பதை ஆலோசித்தவராய் எம்பெருமானுக்கு மிகவும் பிரீதியான மாலாகாரர், பெரியாழ்வார் முதலிய மகான்களெல்லாம் எம்பெருமானுக்கு செய்த புஷ்ப கைங்கரியமும் துளசி கைங்கரியமும் நாமும் மேற்கொள்வோம் என்கிற முடிவை துடகாத்திரமாய் தம்முடைய திருவுள்ளத்திலே பூண்டவராய் திருவரங்கத்தெம்பெருமானுக்கு ஸ்ரீரங்கத்திலே பெரிய கோயிலின் அருகிலே ஒரு நந்தவனம் சமைத்து அந்த நந்தவனத்திலே எம்பெருமானுக்கு மிகவும் உகந்ததான துளசி மற்றும் புஷ்பங்களையெல்லாம் பயிரிட்டு அந்த எம்பெருமானுக்கு நித்தியமும் திருத்துழாயும் புஷ்பமும் சரங்களாகவும் மாலைகளாகவும் கட்டி சமர்ப்பித்துக் கொண்டு வந்தார் இந்த ஆழ்வார். யதா காலத்திலே ஆழ்வாருக்கு பிறந்ததான ஒரு ஸ்ரீ ரத்னத்துடன் விவாகம் நடந்தேறியது. கிருஹஸ்தரான ஆழ்வார் மிகவும் தார்மீகமான முறையிலே இல்லறத்தை நடத்தி வந்தார் என்று பெரியோர்கள் அருளுவர். ஞான பக்தி வைராக்கியங்களில் உயர்ந்தவராக திகழ்ந்த இந்த ஆழ்வார் கைங்கரியமே புருஷார்த்தம் என்கிற ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணப்படி சதா சர்வகாலமும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதாகிற துளசி புஷ்ப கைங்கரியத்தையே முழு மூச்சாக கொண்டு காலம் கழித்து வந்தார். எம்பெருமானுக்கு இவர் மலர் மாலைகளான பாமாலைகள், மலர் மாலைகளான பூமாலைகளை சமர்ப்பித்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் மாலைகளான பாமாலைகளையும் சமர்ப்பித்தருளினார். பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதனுக்கு துளவக்கூடை என்று சொல்லக்கூடிய திருத்துழாய்கள் நிறைந்த கூடையை சுமந்து வந்து எம்பெருமானை மனம் மொழி மெய்களால் ஆராதித்துக் கொண்டிருக்கும் அர்ச்சக சுவாமிகளாகிற தொண்டர்களிடம் சமர்ப்பித்து எம்பெருமானினுடைய திருவாராதனமானது குறைவர இடையறாது நடந்து வருவதற்கு காரணமாயிருந்த இந்த ஆழ்வார் எம்பெருமானினுடைய அர்ச்சகர்களான தொண்டர்களுக்கு கைங்கரியம் பண்ணிய இந்த ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்பதாக மிகவும் பக்தியோடே அனைவராலும் கொண்டாடப்பட்டார் என்று குருபரம்பரை நூல்கள் கூறுகின்றன. குலசேகர பெருமாள் தம்முடைய பெருமாள் திருமொழியிலே அருளி செய்யும் பொழுது பாகவதர்களினுடைய பிரபாவத்தை பலவாறாக அருளி செய்கிறார். அதிலே இவ்வாறாக சாதிக்கிறார், ஆடி பாடி அரங்க ஓ என்று அழைக்கும் தொண்டரடிப்பொடி ஆட நாம் பெறில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே என்பதாக
பாகவதர் விலனுடைய ஸ்ரீபாத தூளியினுடைய மகிமையை குலசேகர பெருமாள் கொண்டாடுகிறார். எம்பெருமானினுடைய விபவாவதாரத்திலே எம்பெருமான் பண்ணிய லீலைகளையெல்லாம் சொல்லியும் கேட்டும் நினைத்தும் அனுபவித்தும் ஆடுவதும் பாடுவதுமே தங்களுடைய பொழுதுபோக்காக கொண்ட பகவத் பக்தர்களான பாகவதோத்தமர்கள் எம்பெருமானே ஓ அரங்கா என்று எம்பெருமானை பஜனையாலே துதித்துக் கொண்டு மகிழ்வித்துக் கொண்டு ஆடுகிறார்களே, அந்த நாட்டியம் அவர்கள் ஆடுகிற பொழுது அவர்களினுடைய திருவடிகளிலே மண் துகள்களானவை படுமே, அந்த பாகவதர்களினுடைய ஸ்ரீபாத தூளியானது நம் மீது படுமாகில் நம்முடைய பாபங்களை ஒழிப்பதற்காக நாம் ஏன் கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று எண்ண வேண்டும் என்பதாக ஆழ்வார் கேட்கிறார். எம்பெருமான் திருவடிகளை அலம்ப பெற்று எம்பெருமானினுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாக வந்த கங்கா தீர்த்தத்தை காட்டிலும் எம்பெருமானினுடைய பக்தர்களான சேஷபூதர்களான பாகவதோத்தமர்களின் பாத தூளியானது ஏற்றம் மிக்கது என்பதை ஆழ்வார் தம்முடைய பிரபந்தத்திலே அருளி செய்தார். பாகவதோத்தமர்களின் திருவடி துகள் தன் மீது பட வேண்டும் என்ற வேட்கையாலே தொண்டர் அடி பொடி ஆட நாம் பெரில் என்பதாக அங்கு அருளி செய்தார் குலசேகர பெருமாள். இவரும் அப்படியே பாகவதோத்தமர்களின் திறத்திலே பக்தியுடையவரானதாலே ஆழ்வார் தம்முடைய பிரபந்தத்தில் அருளி செய்தவாறே தொண்டரடி பொடி என்கிற திருநாமம் இவருக்கு சார்த்தமாயிற்று. லோகத்திலே தொண்டரடி பொடி ஆழ்வார் விஷயமாக ஒரு கதை வழங்கி வருகிறது. அதெல்லாம் கட்டிவிடப்பட்ட கதைகள், ஏறிட்டு கூறப்பட்ட கதைகள். உண்மையில் ஆழ்வாரினுடைய சரித்திரமானது அப்படி அல்ல என்பதாக தொண்டரடிப்புடி ஆழ்வார் மற்றும் எல்லா ஆழ்வார்களினுடையவும் திவ்ய பிரபந்தத்திற்கு நம்முடைய தேசிக சம்பிரதாய பரமாக வியாக்கியானம் அருளி செய்த ஸ்ரீமத் அபிநவ தேசிக உத்தமூர் வாத்திய வீரராகவாரி மகாதேசிகன் திருவுள்ளம் பற்றுகிறார். ஸ்ரீமத் அபிநவ தேசிகன் ஆழ்வார்களினுடைய அருளி செயல்களுக்கு வியாக்கியானங்களை அருளி செய்யும் பொழுது தனியன்களுக்கும் வியாக்கியானம் அருளி செய்தாயிருக்கிறது. தனியன்கள் வியாக்கியானம் அருள்வதற்கு முன்பே ஆழ்வார்களினுடைய திவ்ய சரித்திரத்தையும் சுவாமி அருளி செய்வார். அப்படி அருளி செய்கிற பொழுது லோகத்திலே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் விஷயமாக நடமாடும் வரலாறானது பின்னாலே கல்பிக்கப்பட்டது என்பதாக திருவுள்ளம் பற்றி, அது எங்கனம் கல்பிக்கப்பட்டது, ஏன் கல்பிக்கப்பட்டது, கல்பிக்கப்பட வேண்டியதன் அவசியம் என்ன என்பதையும் சுவாமி தம்முடைய திருவுள்ளத்தாலே அங்கே அருளி செய்கிறார். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருநந்தவனத்திலே கைங்கரியம் செய்து வருகிற நாளிலே ஆழ்வாரினுடைய நந்தவனத்திலே தேவதேவி என்கிற பெண்ணொருத்தி தன்னை ஒரு அடிமையாக ஆழ்வாரிடத்திலே அறிமுகப்படுத்திக் கொண்டவளாய், ஆடல் குலத்திலே பிறந்த நான் இப்பொழுது மனம் திருந்தி எம்பெருமானுக்கும் எம்பெருமானுடைய அடிமையான உங்களுக்கும் கைங்கரியம் பண்ண வந்திருக்கிறேன் சுவாமி. அடியேனை இந்த நந்தவனத்திலே களையெடுத்தல் நீர் பாய்ச்சுதல் போன்ற கைங்கரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவளாய் ஆழ்வாரினுடைய அனுமதியோடே நந்தவனத்திலே தங்கியிருந்தாலாம். அப்படி அவள் சில நாள்கள் அங்கே கைங்கரியம் பண்ணி வருகிற பொழுது ஒரு நாள் அதிகமான மழை பெய்ததாலே அந்த மழையிலே அவள் நனைந்து விட்டாலாம். நனைந்தவளை பார்த்து ஆழ்வாரானவர் பரிதாபப்பட்டு மழையிலே நனைந்து கொண்டிருக்கிறாயே, ஆசிரமத்துக்குள்ளே வந்து தங்கிக்கொள் என்பதாக அருளி செய்தாராம். அப்பொழுது நனைந்திருந்த அவளுடைய கோலத்தை பார்த்த ஆழ்வார் மதிமயங்கி அவளிடத்திலே மோகம் கொண்டாராம். இப்படியே ஆழ்வார் அவளிடத்திலே மோகித்துக் கொண்டிருக்க ஒரு நாள் அந்த தேவதேவியினுடைய பெண்ணின் தாயார் ஆழ்வாரிடத்திலிருந்து இவளை பிரிந்து வருமாறு பணித்துவிட அவளும் ஆழ்வாரை பிரிந்து விட்டாளாம். ஆனால் ஆழ்வாரால் அவரை மறக்க முடியவில்லையாம். அவள் இருக்கிற இடத்திற்கு சென்று ஆழ்வார் அவளை பார்க்க சென்றாராம். அப்பொழுது அவள் கையிலே என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாலாம். ஐஸ்வர்யங்களை எதையும் தன்னிடத்திலே வைத்துக் கொள்ளாத ஆழ்வார் மிகவும் ஏழையானதாலே என்னிடம் எதுவும் இல்லை என்றாராம். அதனால் அந்த பெண் எதுவும் இல்லை என்றால் திரும்பிச் சென்று விடுமாறு கூறிவிட்டாளாம். உடனே எம்பெருமான் தன்னுடைய திருவாராதனத்திற்கு பயன்படக்கூடிய ஸ்வர்ண பாத்திரத்தை ஒரு தூதன் மூலமாக கொடுத்து அனுப்பினானாம். தொண்டரடிப்புடி ஆழ்வார் அதை கொடுக்க சொன்னார், விப்ரநாராயணர் இதை கொடுக்க சொன்னார் என்று அந்த பெண்ணினுடைய தாயாரிடத்திலே கொடுத்தாராம். அப்பொழுது
அவரை உள்ளே அனுப்புங்கள் என்பதாக அந்த பெண் கூறினாலாம். ஆழ்வார் அங்கே மோகித்து கிடந்தாராம். அந்த சொர்ண பாத்திரமானது காணாமல் போகி சன்னதியிலே அனைவரும் கைங்கரியவரர்கள் அனைவரும் தவித்துக் கொண்டிருக்கவே இந்த விஷயம் ராஜா வரை எட்டியதாம். ராஜா விசாரித்த பொழுது இந்த பாத்திரமானது ஆழ்வார் மூலம் ஒருவரால் கொடுக்கப்பட்டு இந்த பெண்ணினுடைய இல்லத்திலே இருக்கிறது என்பது ராஜாவுக்கு தெரிய வந்ததாம். அப்பொழுது ஆழ்வாரையும் அந்த பெண்ணையும் தண்டிக்க நினைத்த ராஜாவை எம்பெருமான் அர்ச்சகர் மூலமாக அருள் செய்தானாம். இதெல்லாம் என்னுடைய லீலையே, யாரையும் தண்டிக்க வேண்டாம் என்பதாக அருளி செய்து ஆழ்வாரினுடைய ஏற்றத்தை உலகுக்கு உணர்த்தினானாம் எம்பெருமான் என்பதாக லோகத்திலே கதை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கதையெல்லாம் சற்றும் உண்மையல்ல. மகான்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த கதைகளை எல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதாக ஸ்ரீமத் அபிநவ தேசிகன் தன் திருவுள்ளத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆழ்வார் தாம் அருளி செய்த திருமாலையின் முதல் பாசுரத்திலேயே காவலில் புலனை வைத்து என்பதாக அருளி செய்தாரே, இந்திரியங்களை கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லித்தான் பிரபந்தத்தையே ஆரம்பிக்கிற இந்த ஆழ்வார் எங்கனம் இந்திரிய இழிவிலே ஈடுபடுவார் என்பதாக சுவாமி அருளி செய்கிறார். அதல்லாமல் லோகத்திலே எவ்வளவுதான் பாபங்கள் செய்த துராத்மாக்களாக இருந்தாலும் இவ்வளவு பாபங்கள் செய்து விட்டோமே, நம்மை எம்பெருமான் ரட்சிப்பானோ ரட்சிக்க மாட்டானோ, நாம் எல்லாம் எம்பெருமானை சரணடைந்தால் எம்பெருமாள் நமக்கு மோட்சம் அருளுவானோ அருளமாட்டானோ என்று தங்களுடைய கீழ்மை நிலையை எண்ணி எம்பெருமானை சரணடைந்து உஜ்ஜீவிக்காமல் திரிந்து கொண்டிருக்கிற அஞ்ஞானம் உள்ள சேதனர்களின் நிலையை உணர்ந்த ஆழ்வார் போன்ற மகாத்மாக்கள் லோகத்திலே அஞ்ஞானிகளான சேதனர்கள் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஈன செயல்களை எல்லாம் தங்கள் மீது ஏறிட்டு கொண்டு இவ்வளவு ஈன செயல்கள் புரிந்தாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு அஞ்ஞானத்தாலே தௌர்பாகியத்தினாலே கர்ம வினையினாலே அப்படி செய்துவிட்டோம், இப்பொழுது நாம் செய்ததெல்லாம் கேவலமான செயல்கள் பாவத்துக்குள்ளானவை என்பதை உணர்ந்து மனம் திருந்தி அந்த தவறுகளுக்காக வருந்தி ஆச்சாரியனிடத்திலும் எம்பெருமானிடத்திலும் அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கொண்டு திருந்தி உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தோடே வாழ்ந்து ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று எம்பெருமான் திருவடிகளுக்கு செல்லலாம் என்பதையே லோகத்தாரினுடைய அபவாதத்தையும் அபராதத்தையும் தங்கள் மீது ஏறிட்டு கொண்டு ஆழ்வார்கள் அருளி செய்தார்களே தவிர, ஆழ்வாரினுடைய சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயல்கண் என்னும் வலையில் பட்டு அழுந்துவேனை முதலிய பாசுரங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பெண்கள் திறத்தில் ஆசை உடையவர்களாயிருத்தல் பிறர் பொருளை களவாடுதல் முதலியெல்லாம் ஆழ்வார் பண்ணினார் என்ற முடிவுக்கு வருவது முட்டாள்தனமாகும். மகானான ஆழ்வார் அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டார். அவதார புருஷர்கள் ஒரு நாளும் தங்களினுடைய நடத்தையிலே இருந்து தாழார்கள் என்பதாக ஸ்ரீமத் அபிநவ தேசிகன் திருவுள்ளம் பற்றி அருளுகிறார். ஏன் ஆழ்வாரை பற்றி இவ்வளவு தூரம் அவதூறுகளாக வரலாறுகள் வழங்கப்பட்டன பிற்காலத்திலே என்று பார்த்தோமேயானால், ஆழ்வார் கடுமையாக பிற மதங்களையெல்லாம் தம்முடைய திருமாலையிலே சாடியிருக்கிறார். புலையறம் ஆகி நின்ற புத்தோடு சமணமெல்லாம் என்பதாக புத்த மதம் சமண மதம் முதலிய மதங்களையெல்லாம் ஈன மதங்கள் நீச்ச மதங்கள் அசாரமான மதங்கள் என்று புலையறம் என்றே அவற்றையெல்லாம் சாடியிருக்கிறார். இப்படி பிற மதங்களை சாடியதால் ஆழ்வார் மீது கோபம் கொண்ட துவேஷம் கொண்ட சிலர் பின்னாளில் ஆழ்வாரை பற்றி அவதூறான இந்த கதைகளை ஆழ்வார் பாசுரத்தை துணையாக கொண்டே கட்டிவிட்டிருப்பார்கள் என்பதாக சுவாமி திருவுள்ளப்பட்டு அருளி செய்திருக்கிறார். அதையினாலே ஆழ்வாரை பற்றி லோகத்திலே அபவாதத்தாலே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த கதையானதெல்லாம் பொய், அப்படியெல்லாம் ஒன்றுமல்ல என்பதாக சுவாமி அருளி செய்திருக்கிறார். தொண்டரடிப்படி ஆழ்வாரை பற்றி அருளி செய்கிற பொழுது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள், ஆழ்வார்கள் கோஷ்டியிலே இவர் ஒருவரே பரமைகாந்தியாகிறார் என்பதாக. எம்பெருமானை மட்டுமே தொழுபவன், எது வேண்டுமானாலும் எம்பெருமானிடத்திலேயே பிரார்த்திப்பவன் ஏகாந்தி என்றும், எம்பெருமானைத் தவிர வேறு ஒரு பலனையும் நாடாதவன் பரமைகாந்தி என்றும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ தர்மமானது கூறுகிறது. ஆனால் ஆழ்வார்கள் அனைவருமே பரம பரமைகாந்திகளாக இருக்கிற பொழுது ஆழ்வார்கள் கோஷ்டியிலே இவர் ஒருவர் பரமைகாந்தி என்றால் என்ன பொருள் என்று பார்த்தோமேயானால், ஆழ்வார்கள் பதின்மரிலே ஸ்ரீரங்கநாதனுக்கு மட்டுமே பரமைகாந்தியாக இருந்தவர் இந்த ஒரு ஆழ்வாரே ஆகிறார்.
பெருமாளாக இருந்தாலும் பெரிய பெருமாளை தவிர வேறு ஒரு பெருமாளையும் இவர் பாடாமல் பெரிய பெருமாளுக்கே பரமை காந்தியாக இருந்ததினாலே இவர் ஆழ்வார்கள் கோஷ்டியிலே பரமை காந்தியாகிறார். ஸ்ரீரங்கநாதனை தவிர வேறு ஒரு பெருமாளையும் இந்த ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணவில்லை. இந்த ஆழ்வார் இப்படியே நித்தியமும் அதிசயமான பக்தியோடே தூய உள்ளத்தோடும் சிரத்தையோடும் அனுஷ்டானங்கள் தவறாமல் பாகவதோத்தமர்களின் திறத்திலே பக்தி குறையாமல் மிகுந்த சிரத்தையோடே திருத்துழாயும் புஷ்பமும் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டு அதனால் எம்பெருமானை மகிழ்வித்துக் கொண்டு தானும் மகிழ்ந்து கொண்டு ஸ்ரீவைகுண்டத்திலே பெற வேண்டிய கொல்லமாலா இன்ப வெள்ளம் தரக்கூடிய வாழ்வை பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்திலேயே பெற்று வருகிற நாளிலே எம்பெருமானினுடைய திருவடிகளின் மீது தனக்கு இருக்கக்கூடிய பக்தியையும் நம்முடைய சம்பிரதாயத்தின் சூக்ஷ்மமான சாராம்சங்களையும் லோகத்தாருக்கு உபதேசிக்கும் பொருட்டு இரண்டு பிரபந்தங்களை அருளி செய்தார். திருப்பள்ளி எழுச்சி என்பதாக 10 பாசுரங்களை கொண்ட ஒரு பிரபந்தமும் திருமாலை என்பதாக 45 பாசுரங்களை கொண்ட இன்னொரு பிரபந்தமும் ஆக மொத்தம் 2 பிரபந்தங்களும் ஸ்ரீரங்கநாதன் விஷயமாக நமக்கெல்லாம் ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். நித்தியமும் நம்முடைய சம்பிரதாயத்திலே கோவில்களிலும் மடங்களிலும் ஆசிரமங்களிலும் ஸ்ரீ வைஷ்ணவ திருமாளிகைகளிலும் எம்பெருமானுக்கு விஸ்வரூபம் பண்ணுகிற பொழுது எம்பெருமானை துயிலெழுப்பதற்காக ஆழ்வார் அருளி செய்த இந்த திருப்பள்ளி எழுச்சியையே நாம் எல்லாம் சேவித்து வருகிறோம். அத்தகைய ஏற்றம் மிக்க திருப்பள்ளி எழுச்சியினுடைய அர்த்தமானதும் அதிலே வழங்கப்பட்ட நிஷ்டையானதும் நமக்கு கைவருவதற்கு தொண்டரடிப்புடி ஆழ்வாரையே பிரார்த்திப்போம். எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்தியதால் இந்த ஆழ்வாருக்கு பள்ளி உணர்த்தும் பிரான் என்பதாக ஒரு திருநாமம் சம்பிரதாயத்திலே வழங்கப்படுகிறது. ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி அருளி செய்தாரே, அந்த திருப்பள்ளி எழுச்சிக்குரிய தனியனிலே திருமாலையாண்டான் அருளி செய்கிறார். தமேவமத்வா பரவாசுதேவம் ரங்கேஜயம் ராஜவதர்ஹணீயம் பிராபோதிகேம் யோகிருத சூக்திமாலாம் பக்தாங்கிரேனும் பகவந்தமீட்டே என்பதாக. எம்பெருமானினுடைய அவதாரமான இந்த ஆழ்வார் பரமபதநாதனாக எழுந்தருளியிருக்கிற ஸ்ரீரங்கநாதனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அந்த எம்பெருமானை துயிலுணர்த்தினாரே, பக்தாங்கிரேனு தொண்டரடிப்புடி என்கிற திருநாமமுடைய இந்த ஆழ்வார் நம்மை எல்லாம் திருத்தி பணிகொள்ளட்டும், இந்த ஆழ்வாரை நாம் சரணமாக அடைவோம் என்பதாக ஆளவந்தாரினுடைய சிஷ்யர்களிலே ஒருவரும் சுவாமி ஸ்ரீ பகவத்வாஷ்யகாரருக்கு திருவாய்மொழி காலக்ஷேபம் சாதித்தவருமான ஆச்சாரிய புருஷர் திருமாலையாண்டான் இந்த தனியநிலையை அருளி செய்கிறார். இதே திருப்பள்ளி எழுச்சிக்கு அதே ஆளவந்தாருடைய சிஷ்யர்களிலே ஒருவரும் பகவத்பாஷ்யகாரருக்கு அந்திமோபாய நிஷ்டை முதலிய உபதேசங்களை செய்தருளிய ஆச்சாரியருமான திருவரங்க பெருமாளரையர் ஒரு தனியனருளை செய்துள்ளார். மண்டங்குடி என்பர் மாமரையோர் மண்ணிய சீர் தொண்டரடிப்புடி தொன்னகரம் வண்டு திணர்த்தவையல் தென்னரங்க தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர் என்பதாக ஆழ்வார் அருளி செய்த திருமண்டங்குடியினுடைய ஏற்றத்தை அருளி செய்கிறார். எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்திய திருமடிப்புடியாழ்வார் அவதாரம் பண்ணிய பூமியானதாலே அந்த பூமி புண்ணிய பூமியாக திகழ்கிறது என்பதாக அருளி செய்கிறார். இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே ஆழ்வார் அருளுகிறார், எம்பெருமானே பிரமன் ஈசன் முதலான சமஸ்த தேவதைகளும் உன்னுடைய சேவைக்காக காத்து கிடக்கிறார்கள். சூரியனானவன் உதித்து விட்டான். லோகத்திலே உள்ள ஜீவராசிகள் எல்லாம் உன்னுடைய கிருபை வேண்டி உனக்காக காத்து நிற்கின்றன. சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே, நீ திருக்கண் மலர்ந்து அருள வேண்டும். உன்னுடைய திருக்கண் பார்வையானது அந்த கடைவிழி கடாட்சமானது எங்கள் மீது பட்டால் நாங்கெல்லாம் நிம்மதியாக வாழ்வோம், நற்பேறு பெறுவோம் என்பதாக தேவாதி தேவர்கள் முதற்கொண்டு நாங்கள் எல்லாம் உன் திருவடி வாரத்திலே காத்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் எங்களை வாழ்விக்கும் பொருட்டு எங்களுக்கு உன்னதமான பேரின்பப் பெருவாழ்வை அருளும் பொருட்டு எம்பெருமானே, நீ திருக்கண் மலர்ந்து அருள வேண்டும், விழித்தருள வேண்டும் என்பதாக இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே எம்பெருமானை பலவாறாக துதித்து பக்தியோடே ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஆழ்வார் அருளி செய்த மற்றொரு பிரபந்தமானது திருமாலை. இந்த திருமாலையினுடைய ஏற்றத்தை சொல்லுகிற போது நம்முடைய ஆச்சாரியர்கள் திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் என்பதாக அருளி செய்கிறார்கள். தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை பாசுரங்களினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் எம்பெருமானை உள்ளது உள்ளபடியாக நம்மால் அறிய முடியாது என்பதாக ஆழ்வார்கள்
ஆச்சாரியர்கள் திருவுள்ளம் பற்றியிருக்கிறார்கள். இந்த திருமாலைக்கு திருவரங்க பெருமாளரையர் ஒரு தனியனருளி செய்திருக்கிறார். மற்றொன்றும் வேண்டாமனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கடலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்புடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு என்பதாக. திருவரங்க பெருமாளரையர் தம்முடைய மனசை பார்த்து உபதேசிக்கிறார். மற்றொன்றும் வேண்டாமனமே, வேறு மதங்களில் புகுவதும் வேறு தெய்வங்களை இவை நம்மை ரட்சிக்கும் என்று நினைத்து ஆராதிப்பதும் வேண்டாமனமே. ஏழு மதில்களினுடைய நடுவிலே சயனித்துக் கொண்டிருக்கிறானே பெரிய பெருமாள். ஒரு காலத்திலே கிருஷ்ணாவதாரம் பண்ணிய பொழுது கற்றினம் வைத்தானே, அவனுடைய திருவடிகளின் கீழே அவன் திருவடிகளிலே ஆழ்ந்த பக்தியினாலே அவன் விஷயமாக திருமாலை பாடினாரே தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவரினுடைய கீர்த்தியையே எப்பொழுதும் பேசிக் கொண்டிரு மனமே, அதுவே நீயும் நானும் உஜ்ஜீவனம் செய்வதற்கு சிறந்த உபாயமாக அமையும் என்பதாக மனசை பார்த்து அரையர் உபதேசிக்கிறார். அந்த அளவுக்கு பாகவத பிரபாவத்தை கொண்டாடிய தொண்டரடிப்பொடி ஆழ்வாரினுடைய மகிமையானது அவர் பிரபந்தங்களாலே நமக்கெல்லாம் விளக்க வைக்கப்பட்டிருக்கிறது. திருமாலையிலே ஆழ்வார் அருளி செய்யாத சித்தாந்த விஷயங்களே இல்லை என்னும்படியாக சாரதமாம்சமான அர்த்தங்கள் எல்லாம் பொதிந்த ஒரு கருவூலமாக அந்த திருமாலையானது நமக்கெல்லாம் வரப்பிரசாதமாக திகழ்கிறது. உதாரணமாக சில பாசுரங்களை பார்த்தோமேயானால், ஆழ்வார் முதல் பாசுரத்திலேயே இந்த கலியுகத்திலே எம்பெருமானை சாட்சாத்கரித்து மோட்சானுபவம் பெறுவதற்கு மிகுந்த எளிய உபாயமாக அருளி செய்யப்பட்ட நாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை ஆழ்வார் அருளி செய்கிறார் முதல் பாசுரத்திலேயே. கிருதயுகத்திலே எம்பெருமானை அடைய வேண்டுமென்றால் தியானத்தால் அடைய வேண்டுமாம். திரேதாயுகத்திலே யாகம் முதலிய கர்மாக்களாலே எம்பெருமானை ஆராதித்து அதனாலே அவனை அடைய வேண்டுமாம். துவாபரயுகத்திலே அர்ச்சனை செய்து எம்பெருமானை அடைய வேண்டுமாம். ஆனால் இந்த கலியுகத்திலோ தியானம் யாகம் அர்ச்சனை முதலிய கர்மாக்களால் ஆராதிக்கப்பட்டு அனுபவிக்க வேண்டிய எம்பெருமானை எளிமையான நாம சங்கீர்த்தனமே பெற்றுத் தந்துவிடும் என்பதாக பிரமாணங்கள் ஒரே குரலில் முழங்குகின்றன. கலவு சங்கீர்த்திய கேசவம் என்பதாக பிரமாணம் கூறுகிறது. இந்த கலியிலே எம்பெருமானினுடைய கேசவனாகிற எம்பெருமானினுடைய திருநாம சங்கீர்த்தனமே நமக்கெல்லாம் மிகவும் எளிதும் மிகவும் உயர்ந்ததும் சுப்பிரமாணமமான உபாயமாகும் என்பதாக இந்த பிரமாணம் அருளி செய்கிறது. ஆழ்வார் முதல் பாசுரத்திலே அருளி செய்கிறார், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதருகின்றோம் நமன் தமர தலைகள் மீதே, மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடைமை கண்டாய் அரங்கமானகருளானே என்பதாக அருளி செய்கிறார். எம்பெருமானே, உன்னுடைய திருநாமத்தை நாங்கள் எல்லாம் சங்கீர்த்தனம் பண்ணியதாலே என்னென்ன பலன்கள் எல்லாம் பெற்றோம் தெரியுமா? புஷ்பம் இந்திரிய நிகிரகா என்று பிரமாணங்கள் எல்லாம் கூறுகின்றனவே, எம்பெருமான் விஷ்ணுவுக்கு பிரீத்தியான புஷ்பங்களை பற்றி கூறும் பொழுது அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகா, சர்வபூத தயா புஷ்பம் என்று பட்டியலிட்டு சாஸ்திரங்கள் கூறுகின்றனவே, அதிலே புலன்களை கட்டுப்படுத்துவதாகிற இந்திரியங்களை வெல்வதாகிற இந்திரிய நிகிரகமானது உன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தினாலே எங்களுக்கெல்லாம் கிடைத்தது என்று, மிகவும் கடினமானதான அந்த இந்திரிய நிகிரகமே எங்களுக்கு உன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தாலே கைவரப்பெற்றது என்பதாக ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த கலியுகத்தை வெல்வதற்கு தேவையான நிஷ்டையும் எங்களுக்கு உன்னுடைய திருநாம சங்கீர்த்தனத்தாலே கிடைத்துவிட்டது என்பெருமானே. இந்த கலி எங்களை வெல்ல முடியாதவாறு தோற்று போய்விட்டது, கலியினுடைய சேஷ்டிதங்களை நாங்கள் வென்றுவிட்டோம் என்று வெற்றி வெற்றி என்று முழக்கமிடுமாறு எங்களால் உன் நாம சங்கீர்த்தனமானது அனுசந்திக்கப்பட்டது. நமந்தமர் யமனினுடைய தொண்டர்களினுடைய தலையின் மீதே நாங்கள் காலை வைக்கும் அளவிற்கு எங்களுக்கு இந்த நாம சங்கீர்த்தனமானது ஏற்றத்தை தந்துள்ளது. ஒரு முறை எம்பெருமானினுடைய திருநாமத்தை சொன்னாலே எவ்வளவோ பாபங்கள் எல்லாம் குறைந்து விடுகின்றன என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நாங்களோ தினமும் உன்னுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணியவாறே இருக்கிறோம். யமனாலோ யம படர்களாலோ எங்களை என்ன செய்துவிட முடியும்? அவர்கள் நமக்கு சேஷியான எம்பெருமானினுடைய பக்தர்களும் நமக்கு சேஷிகளே என்ற எண்ணத்திலே எங்கள் திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார்கள்.
அவர்கள் தலையானது எங்கள் திருவடிகளிலே இருக்கிறது, எங்கள் திருவடி அவர்கள் தலைமையிலே இருக்கிறது என்பெருமானே உன்னுடைய நாம சங்கீர்த்தன மகிமையாலே. ஆகையால் இந்திரிய நிகிரகம் கலியை வென்றது, யமபடர்களுக்கு எங்கள் மீது பக்தி வருமாறு நாங்கள் யமபயம் நீங்கி இருப்பது முதலியவையெல்லாம் உன்னுடைய திருநாம சங்கீர்த்தன மகிமையாலே எங்களுக்கு கிடைத்தது என்பதாக முதல் பாசுரத்திலேயே திருநாம சங்கீர்த்தனத்தின் மகிமையை ஆழ்வார் அருளை செய்தார். இரண்டாவது பாசுரத்திலே ஆழ்வார் அருளுகிறார், பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான கருளானே என்று அருளுகிறார். இந்திரலோகத்தையே ராஜ்யம் பண்ணுவதற்கு நீ எனக்கு வழி செய்து தந்தாலும் அதை நான் வேண்டுபவனாக இல்லை. நாராயணா கோவிந்தா அரங்கா அச்சுதா என்று உன்னுடைய திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணுவதே எனக்கு இந்திரலோக ராஜ்யம் பரிபாலனத்தை காட்டிலும் மேலானதாக திகழ்கிறது. ஆகையால் எம்பெருமானே எனக்கு உன் நாமத்தை மிகவும் போக்கியமாக அனுசந்தானம் பண்ணுவதை காட்டிலும் இந்திரலோக ராஜ்ய பரிபாலனமும் எனக்கு பெரியதாக தெரியவில்லை என்று ஐஸ்வர்யாதிகளிலே தமக்குள்ள விரக்தியை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே சாதித்தார் விடுகிறார். வேத நூல் பிராயம் நூறு மனிதர்தாம் புகவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினையாண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் அதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான கருளானே என்பதாக ஆழ்வார் இந்த பாசுரத்திலே நாம் எடுக்கக்கூடிய இந்த ஜென்மாவிலே பிணி பசி மூப்பு துன்பம் என்று நம்முடைய ஆத்மாவிற்கு நன்மை பயக்காத ஈன செயல்களே பாதி நாட்கள் கழிந்து விடுவதால் இந்த ஜென்மாவானது வேண்டாம், என்னை உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக்கொள் என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். எம்பெருமானிடத்திலே முதல் பாசுரத்திலேயே நாம சங்கீர்த்தனத்தின் மகிமையை அருளி செய்த ஆழ்வார் இங்கே நான்காவது பாசுரத்திலே கோவிந்த நாமத்தினுடைய மகிமையை சூச்சகம் பண்ணி காட்டுகிறார். மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்து உடைய பெயரால் கத்திரபந்தும் அன்றே பராங்கதி கண்டுகொண்டான் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கநாய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே என்பதாக. சத்ரபந்து தன்னுடைய ஆச்சாரியன் உபதேசித்த கோவிந்த நாமத்தை உச்சாரணம் பண்ணியே மோட்சம் சென்றானே, அப்படியாக மோட்சமளவும் நமக்கு எல்லா பலன்களையும் தரக்கூடியது நாம சங்கீர்த்தனம். ஆகையினாலே அந்த நாம சங்கீர்த்தனத்தை விடாமல் நாம் எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்திலே ஆழ்வார் திருவுள்ளம் பற்றியிருக்கிறார். மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும் போது அறியமாட்டீர் அறம் சுவர் ஆகி நின்ற அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து புல்கவ்வ கிடக்கின்றீரே என்பதாக வெளிவேஷம் போட்டுக்கொண்டு ஆத்மாதான் நிலையானது என்ற எண்ணம் இல்லாமல் ஆத்மாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த சரீரத்தையே ஆத்மா என்று தவறாக நினைத்து கொண்டு சரீராத்ம பாவத்தை உணராமல் சரீரமே ஆத்மா என்பதை அந்த தவறான ஞானத்தை உடையவர்களாக பகவானுக்கு கைங்கரியம் பண்ணாமலேயே உங்களுடைய காலத்தை எல்லாம் கழித்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் செய்யும் செயலானது ஈன செயலானது, அதையினாலே நீங்கள் மறித்த பின்பு உங்களுடைய உடல்களை பறவைகளுக்கு தீனியாக போட்டாலும் அந்த பறவையானது உங்களுடைய உடல்களை தின்னாது, எம்பெருமானுக்கு அடிமை செய்யாத எம்பெருமான் திருநாமத்தை உச்சரிக்காத இந்த ஆத்மாவினுடைய உடலை நாம் தின்னக்கூடாது என்று கவ்வி சென்றுவிடும் என்பதாக நம்முடைய கீழ்மையை ஆழ்வார் இந்த பாட்டிலே அருளி செய்கிறார். புலையரமாகி நின்ற புத்தோடு சமணமெல்லாம் கலையற கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையறுத்து உண்டும் சாகேன் சத்தியம் காண்மின் ஐயா சிலையினால் இலங்கை சேற்ற தேவனே தேவனாவான் என்கிற பாசுரத்திலே ஆழ்வார் எம்பெருமானுடைய பரத்வத்தை ஸ்தாபிக்கிறார். வேதம் வேதாங்கங்கள் முதலிய உயர்ந்ததான பிரம்ம வித்யை பயின்ற மகாத்மாக்கள் புத்த மதம் சமண மதம் முதலிய நீச்ச மதங்களிலெல்லாம் ஒரு நாளும் தங்களுடைய மனதை செலுத்த மாட்டார்கள். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் எம்பெருமானை காட்டித்தரக்கூடிய நம்முடைய சித்தாந்தத்திலேயேதான் வாழ்ந்து பிறருக்கு அந்த சித்தாந்தத்தை உபதேசித்து போவார்கள். அதையினாலே இந்த உயர்ந்ததான வேத வேதாந்தங்கங்கள் அறிந்த மகாத்மாக்களாலே கொண்டாடப்படுகிற
அந்த எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறானே சக்கரவர்த்தி திருமகன், அவனே பரதத்துவமாவான், அவனையே நாம் பெற்று உய்ய வேண்டும் என்பதாக பரதத்துவ ஸ்தாபனத்தை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அருளி செய்கிறார். அது மட்டுமில்லாமல் உயர்ந்ததான நம்முடைய மதத்தை துவேஷத்தினாலே யாரெல்லாம் தூஷிக்கிறார்களோ அவர்களை நிரசனம் பண்ண வேண்டியதும் வைதிகர்களினுடைய கடமை என்பதை திருவுள்ளத்திலே கொண்டவராய், வெறுப்போடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பறியனகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பெனக்கு அடையுமாகில் கூடுமேல் தலையை அங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமான கருளானே என்பதாக அருளி செய்கிறார். எம்பெருமானே, எந்த தோஷங்களும் இல்லாமல் பரம பவித்திரமாக இருக்கக்கூடிய நம்முடைய சித்தாந்தத்தை காழ்ப்புணர்ச்சியினாலே சமணர் சைவர்கள் முதலியோர் ஏதேனும் தோஷங்கள் கூறுவார்களே ஆனால் உன்னுடைய சங்கல்பமும் எனக்கு சக்தியும் இருக்குமே ஆனால் அவர்களின் தலையை அறுப்பதற்கும் தயங்க மாட்டேன் என்பதாக ஆழ்வாருளை செய்தார். மீண்டும் ஒரு பாசுரத்திலே ஆழ்வார் பரதத்துவ நிர்ணயத்தை தெல்லிதன விளக்க வைக்கிறார். மற்றுமோர் தெய்வமுண்டே மதியிலா மானிடங்கால் உற்றபோது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர், அற்றமேல் ஒன்றறியீர், அவனல்லால் தெய்வமில்லை, கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமின்னீரே என்பதாக அருளுகிறார். லோகத்திலே உங்கள் பார்வைக்கு எத்தனையோ தேவதைகள் எல்லாம் தெரியலாம், அந்த தேவதைகளை நீங்கள் எல்லாம் வணங்கலாம், அவற்றினிடத்திலே உங்கள் பிரார்த்தனையை வைக்கலாம், அவையும் தங்கள் சக்திக்கு உட்பட்டு நீங்கள் கேட்கும் வரங்களை நிவர்த்தி பண்ணி வைக்கலாம், ஆனால் உற்றபோது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர், எப்பொழுதும் உங்களுக்கு பிறவாமையாகிற நிலையான ஆனந்தமாகிற மோட்சம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் எம்பெருமானை தவிர வேறு எந்த தேவதையினிடத்திலே சென்று பிரார்த்தித்தாலும் அதற்கு அதை தருவதற்கான அருகதையோ சக்தியோ கிடையாது, அந்த நேரத்திலே எம்பெருமான் தான் ஜகத்காரணன், அவனே மோட்சம் தந்து நம்மை எல்லாம் ரட்சிக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். பசுக்கூட்டங்களை மெய்த்தானே கண்ணபெருமான், அவனே தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக நம்மை படைத்தவனாக நம்மை காப்பவனாக நமக்கு மோட்சம் தந்து ரட்சிப்பவனாக இருக்கிறான், அவனே தெய்வம், அவனையே பணியுங்கள் என்று மீண்டும் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணுகிறார். நமக்கு தேவதான்ற சம்பந்தம் கூடாது என்பதை திருவுள்ளத்திலே கொண்டு அதை உபதேசிக்கிறார் ஆழ்வார் மேல் பாசுரத்திலே. நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டிலே நம்பி நீர்கால் கருட வாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே என்பதாக ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமான் நம் மீது கிருபை கொண்டு நமக்கெல்லாம் வேண்டியவற்றை பண்ணித்தருவதற்காக லோகத்திலே எத்தனையோ தேவதைகளை தானே படைத்தான், அந்த தேவதைகளுக்கு ஓரளவு சக்தியையும் தானே கொடுத்தான். இந்த தேவதாந்திரங்களை வணங்கக்கூடிய மக்கள் என்னென்னெல்லாம் அபேட்சிக்கிறார்களோ அதை பூர்த்தி பண்ணி தருவதற்கான சக்தியையும் எம்பெருமான் கொடுத்து எல்லா தேவதைகளுக்கும் அந்தரியாமியாக இருந்து பக்தர்களினுடைய பிரார்த்தனையை தேவதாந்திரங்கள் மூலமாகவும் அவனே நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த தேவதாந்திரங்களே எல்லா பலன்களையும் கொடுக்கும், இதுவே நம்மை மோட்சத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதாக மட்டும் நினைத்து வாழ்ந்து விடாதீர்கள், காலத்தை கழித்து விடாதீர்கள். இவையெல்லாம் எம்பெருமானினுடைய கருணையாலே படைக்கப்பட்டதையே தவிர எம்பெருமானுக்கு சமமான சக்தியோ காருண்யமோ இவற்றுக்கெல்லாம் கிடையாது. இவையும் எம்பெருமானுக்கு கீழே அடிமைகளாக இருக்கின்றன. அதனாலே மோட்சம் வேண்டுமென்றால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே தர முடியும் என்பதாலே தேவதாந்திர சம்பந்தத்தை ஒழித்து எம்பெருமான் திருவடியை சரணமடையுங்கள். அதைத்தான் ஆழ்வார் அற்புதமாக அருளி செய்கிறார், காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் என்பதாக. எத்தனையோ தேவதாந்திரங்கள் உங்களினுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கலாம், ஆனால் நீங்கள் மோட்சம் பெற வேண்டும் என்ற இச்சையிலே மோட்சக்களாக மோட்சத்தை பார்த்தீர்களே ஆனால் ஸ்ரீரங்கமாகிற பெரிய கோயிலிலே பள்ளி கொண்டிருக்கிறானே எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன், அவனாலே மோட்சம் தர முடியும் என்று எம்பெருமானே மோட்சம் தருவான் என்பதாக ஆழ்வார் இந்த பாசுரத்திலே மீண்டும் பரதத்துவ ஸ்தாபனம் செய்து தேவதாந்திர சம்பந்தத்தை ஒழிக்கச் சொல்லி நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணுகிறார். திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமையை மேலும் புரிய வைக்க திருவுள்ளம் பற்றுகிற ஆழ்வார், நமனும் உட்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனது ஊர் அரங்கமென்னாது அயர்த்து வீழ்ந்து அழியமாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே என்பதாக திருவுள்ளம் நம்புகிறார். என்னவென்றால் முத்தலன் என்பான் ஒருவன்
யமபடர்களாலே நரகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அவர்கள் அவனை மரியாதை குறைவுடன் அழைத்து வருவதை பார்த்த யமதர்மராஜாவானவன் அருகிலே வந்து, முக்கலனே, நீ ஒரு முறை எம்பெருமானினுடைய பெயரை உச்சரித்திருக்கிறாய். அது தெரியாமல் இவர்கள் உன்னை தகாத முறையாலே அழைத்து வந்து விட்டார்கள். அதற்காக என்னை மன்னித்து விடு என்பதாக அவனிடத்திலே கேட்கிறான். அதற்கு முக்கலன் கேட்கிறான், நான் என்ன அப்படி செய்துவிட்டேன்? என்னை நீங்கள் இவ்வளவு மரியாதை குறைவாக நடத்திவிட்டதாக நினைத்து வருந்துகிறீர்களே என்பதாக. அதற்கு யமதர்மராஜன் சொன்னான், உன்னுடைய வாழ்நாளிலே நீ ஒரு முறை பசுதானம் செய்தாயே, அந்த பசுவை தானம் பண்ணுகிற பொழுது இது கண்ணனுக்கு என்று சொல்லி எம்பெருமான் கண்ணனின் திருநாமத்தை ஒரு முறை உன் வாயாலே நீ உச்சரித்திருக்கிறாய். ஆகையாலே நீ மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டியவன் என்று யமதர்மன் சொன்னான். ஒரு முறை அவன் கண்ணன் என்று சொன்னதற்கே யமனே மரியாதை தரக்கூடிய அளவுக்கு அந்த நாம சங்கீர்த்தனமானது அவனுக்கு ஏற்றத்தை தந்துவிட்டதானால், ஆழ்வார் நமக்கெல்லாம் உபதேசிக்கிறவாறு சதா சர்வகாலமும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருந்தால் நம்முடைய ஏற்றத்தை என்னவென்று சொல்வது? இப்படி முட்கலனும் யமனும் பேசிக் கொண்டிருப்பதை நரகில் உள்ள நரகவாசிகள் எல்லாம் கேட்கிறார்கள். யமன் கண்ணன் என்று எம்பெருமான் திருநாமத்தை உச்சரித்தானே, அதை காதில் கேட்டவுடன் எம்பெருமானினுடைய திருநாம பிரபாவத்தாலே நரகத்திலே உள்ள இன்னல்கள் எல்லாம் நீங்கி போய் நரகத்திலே சொர்க்கானுபவத்தை பெற்றார்களாம் அந்த நரகவாசிகள். அப்படி நரகத்தையே சொர்க்கமாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஏற்றமுடையது எம்பெருமானினுடைய திருநாமம் என்பதை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அருளி செய்தார். இந்த லோகத்திலே கர்மவசத்தாலே கணக்கில்லாத பாபங்கள் செய்த பெரும் பாவிகளும் மோட்சம் செல்லலாம் என்பதை ஆழ்வார் தம்முடைய பாசுரத்தாலே லோகத்துக்கு சங்கரிக்கிறார். சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயல்கணென்னும் வளையுள் பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே என்பதாக. எத்தனையோ இன செயல்களை வாழ்க்கையிலே புரிந்து கொண்டிருக்கிற மாந்தர்கள் எல்லாம், நாங்கள் இவ்வளவு கேவலமாக வாழ்ந்து விட்டோமே, எம்பெருமான் எங்களை மன்னிப்பானா ரட்சிப்பானா என்பதாக பயந்து எம்பெருமானை விட்டு விலகிச் சென்று அதனால் வாழ்க்கையை அழித்துக் கொள்ள வேண்டாம், மீண்டும் பிறந்து பிறந்து உழன்று இந்த பிறவிச் சூழலிலே அவஸ்தைப்பட வேண்டாம், நாம் செய்தது பாபம் என்பதை உணர்ந்து மனம் திருந்தி ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றார்களேயானால், தூய்மையான நடத்தை உடையவர்களாக மாறிவிட்டார்களேயானால் எம்பெருமான் ரட்சிப்பான் என்பதாக ஆழ்வார் பிறருக்கெல்லாம் கீழ்மை கண்டு எம்பெருமானிடத்திலே இருந்து நீங்கள் எல்லாம் உங்களுடைய தாழ்ச்சியை நினைத்து ஒதுங்கிவிடாதீர்கள் என்பதாக தாயுள்ளத்தோடே உபதேசம் பண்ணுகிறார். பெரிய பெருமாளினுடைய திருமேனி அனுபவத்தை இந்த ஆழ்வார் அருளி செய்தார். ஒரு பாசுரத்தாலே எம்பெருமான் அங்கே எப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை பாசுரத்தை சேவிக்கிற பொழுதே நமக்கெல்லாம் நம்முடைய மனக்கண் முன் ஆழ்வார் அருளி கேட்கிறார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்பதாக. எம்பெருமான் குடதிசை என்று சொல்லக்கூடிய மேற்கு திசையிலே தன்னுடைய திருமுடியை வைத்து சயனித்துக் கொண்டிருக்கிறானாம். குணதிசை என்று சொல்லக்கூடிய கிழக்கு திசையை நோக்கி தன்னுடைய திருவடிகளை நீட்டிக் கொண்டிருக்கிறானாம். தம்முடைய பின்புறத்தை வடக்கு திசையை நோக்கி சேவை சாதித்தவாறு சயனித்துக் கொண்டிருக்கிறானாம். தென் திசையிலே இலங்கையிலே விபீஷணனை ரட்சிப்பதற்காக விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக தெற்கு திசையை நோக்கி எம்பெருமான் திருமுக மண்டலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறானாம். இப்படியாக சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான் சமுத்திரத்தினுடைய நிறத்தை உடையவனாக அதிமனோகரமான ரூபத்தோடு சயனித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த சேவையை சேவித்த பின்பு என்னுடைய உள்ளமானது நீர்பண்டம் போலே உருகுகிறது, என்னால் லோகத்தீரே அந்த எம்பெருமானினுடைய அனுபவத்தின் முன்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் நிற்கிறேன் என்பதாக தன்னுடைய பகவத் அனுபவ மேன்மையை ஆழ்வார் இந்த பாசுரத்தாலே வெளிப்படுத்துகிறார். எம்பெருமானினுடைய ஸ்ரீரங்கநாதனுடைய மகிமையை மட்டும் சொன்ன ஆழ்வார் அதோடு நிற்றுவிடவில்லை. அந்த ஸ்ரீரங்கத்திலே பாயக்கூடிய புண்ணிய தீர்த்தமான காவிரியினுடைய பெருமையையும் ஆழ்வார் அருளி செய்கிறார். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு புங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே என்பதாக ஆழ்வார் அருளுகிறார்.
எம்பெருமானினுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்பதாலே லோகத்திலே சகல பாபங்களையும் நீக்கி புனிதம் தரக்கூடிய தீர்த்தமானது கங்கா தீர்த்தம் என்ற வழக்கு இருக்கிறது. மகான்களாயிருப்பவர்கள் எங்கு எந்த நீரிலே தீர்த்தமாடினாலும் அதை கங்கா தீர்த்தமாகவே நினைத்து ஸ்நானம் பண்ணுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த கங்கை தீர்த்தத்தை காட்டிலும் இந்த காவிரி தீர்த்தமானது ஏற்றம் உடையது என்பதாக ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த கங்கா தீர்த்தமானது எம்பெருமானினுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாக இருக்கிற பொழுதிலும் ருத்ரனுடைய ஜடையனுடைய சம்பந்தம் பட்டதாலே இதன் பவித்திரம் குறைந்து விட்டதாம். பகீரத மகர்ஷியானவர் இதை பருகி மீண்டும் வெளியே விட்டதால் அவரனுடைய எச்சில் சம்பந்தம் இதற்கு பட்டுவிட்டதாம். இது போல சில தோஷங்கள் தன்னகத்தே உடையது கங்கை. இருந்தாலும் அந்த தோஷங்கள் கூட தன்னிடத்தே இல்லாமல் தூய்மையாக இருப்பவள் இந்த காவிரி. யசோதை பிராட்டியினுடைய மடியிலே எப்படி எம்பெருமான் படுத்து விளையாடி வளர்ந்தானோ அதுபோலவே வடதிருக்காவிரியாக ஒரு புறமும் தென் திருக்காவிரியாக மறுபுறமும் பாய்ந்து கொண்டிருக்கிற இந்த காவிரியானவள் எம்பெருமான் பெரிய பெருமாளை தன்னுடைய மடியிலே படுக்க வைத்துக் கொண்டு எம்பெருமானுக்கு ஹிதமாக குளிர்ந்த காற்றை பரிமாறிக்கொண்டு எம்பெருமான் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் உணவுண்பதற்கும் தன்னுடைய தீர்த்தத்தை சமர்ப்பித்துக் கொண்டு காவிரி இல்லாமல் பெரிய பெருமாள் இல்லை என்னும் பக்தர்களெல்லாம் அந்த எண்ணத்திலே மூழ்கும்படியாக எம்பெருமானை தன் குழந்தை போல பார்த்து கொண்டிருக்கிறாளாம் இன்னும் கூட. ஆனால் அந்த கங்கையோ ஒரே ஒரு நாள் எம்பெருமானினுடைய திருவடியிலே பட்டு விழுந்தாளாம். ஆக யசோதை பிராட்டி நிலையிலே இருக்கக்கூடிய இந்த காவிரி தீர்த்தமானது கங்கையை காட்டிலும் புனிதமானது என்பதாக இதன் மேன்மையை ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆழ்வார் பாகவத சேஷத்துவமான பாகவதர்கள் உண்ட மீத பிரசாதத்தினுடைய ஏற்றத்தை அருளி செய்கிறார். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே என்கிறார். அதுவும் எப்படி அருளுகிறார் என்றால், ஊனமாயினகல் செய்யும் ஊனகாரகர்களேலும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே என்பதாக அருளி செய்கிறார். எம்பெருமானினுடைய திருவடிகளிலே வருணிக்க முடியாத அளவு பக்தியை உடையவர்களாக இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் பிழைப்புக்காக ஈனச் செயல்களை செய்தாலும் அவர்கள் உணவருந்தி முடித்த பின்பு பாத்திரத்திலே இருக்கக்கூடிய மீது பிரசாதமானது இருக்கிறதே, அதை உண்டால் அதனாலே பாகவதோத்தமர்களினுடைய ஆத்மாவும் உள்ளமும் பரிசுத்தமாகி விடுகிறது என்பதாக ஆழ்வார் பாகவத பிரசாதத்தினுடைய மகிமையை அருளி செய்கிறார். எந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் எம்பெருமானினுடைய பக்தர்களான பாகவதோத்தமர்கள் யதாதிகாரம் பூஜிக்க தகுந்தவர்கள் என்ற கருத்தை லோகத்திற்கு உபதேசிக்க நினைத்த ஆழ்வார் அருமையாக ஒரு பாசுரத்தை அருளி செய்கிறார். பழுதிலா ஒழுகலாற்று பலசது பேதிமார்கள் இழிகுலத்தவர்களேலும் எம் அடியார்களாகி தொழுமின் நீர் கொடுமின் கொள்மின் என்று மின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய்போல் மதில் திருவரங்கத்தானே என்கிறார். உயர்ந்த குலத்திலே பிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்களை காட்டிலும் கீழ்ந்த குலத்திலே இருக்கின்ற பாகவதோத்தமர்களை உனக்கு சமமாக நினைக்க வேண்டும், உனக்கு சமமாக பூஜிக்க வேண்டும் என்று நீ அருளி செய்தாய் எம்பெருமானே என்பதாக ஆழ்வார் அருளுகிறார். இந்த பாசுரத்திற்கு வியாக்யானம் அருளி செய்கிற பொழுது வியாக்யான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை இங்கே திருப்பான் ஆழ்வாரை திருவுள்ளத்திலே கொண்டே தொண்டரடிப்புடைய ஆழ்வார் இந்த பாசுரத்தை அருளி செய்தார் என்று வியாக்யானம் அருளி செய்திருக்கிறார். வேத வேதாந்தங்களை கரைத்து குடித்தவர்களான பிராமணோத்தமர்களாக இருந்தாலும் எம்பெருமானினுடைய தாசர்களை ஜாதி குலம் முதலியவற்றை கூறி தூஷிப்பார்களேயானால் அந்த க்ஷணத்திலேயே அவர்கள் சண்டாளர்களாகிறார்கள் என்பதையும் ஆழ்வார் அருளி செய்கிறார். அமரவோர் அங்கம் ஆறும் வேதம் ஓர் நான்கும் ஓதி தமர்களில் தலைவராய சாதி அந்தனர்களேலும் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பது ஓர் அளவில் ஆங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் அரங்கமான கருளானே என்பதாக. ஆகையாலே குலத்தையோ ஜாதியையோ கல்பித்து எம்பெருமானினுடைய அடியவர்களை தூஷிக்கலாகாது என்பதாக ஆழ்வார் அந்தனர் குலத்திலே திருவவதாரம் பண்ணின ஆழ்வார் நமக்கெல்லாம் உபதேசிக்கிறார். இப்படியாக எம்பெருமானினுடைய திருநாம சங்கீர்த்தனத்தின் மகிமை, எம்பெருமானினுடைய திருநாமத்தை அனுசந்தித்ததனாலே முற்காலத்திலே பலர் பெற்ற ஏற்றம், எம்பெருமான் திருநாமமானது மோட்சமளவும் பலன்கள் தரும் என்ற ஐதிஹியம், எம்பெருமானே பரதெய்வம் என்பது,
பரமத நிரசனம். நம்முடைய மதத்தை தூஷிப்பவர்களை நாம் நிரசனம் பண்ண வேண்டிய அவசியம், எம்பெருமானுக்கு நாம் பண்ண வேண்டிய கைங்கரியம், சரீரத்தையே ஆத்மா என்று நினைத்துக் கொண்டு பகவானை உணராமல் வீணே காலத்தை கழிப்பதான ஈன செயல், எவ்வளவு தாழ்ந்த செயல்களை செய்பவர்களாக இருந்தாலும் எம்பெருமானினுடைய அடியவர்கள் பூஜிக்க தகுந்தவர்கள் யதாதிகாரம் என்பதாகவும், ஒருபோதும் எம்பெருமானினுடைய அடியவர்களை தூஷிக்கலாகாது என்றும், இப்படி பல ஸ்ரீ வைஷ்ணவ சூக்ஷ்ம தர்மங்களை நமக்கெல்லாம் தம்முடைய பிரபந்தங்கள் மூலமாக அருளி செய்தாரே ஆழ்வார். அதனாலே நம்மை எல்லாம் ஆட்கொண்டு நமக்கெல்லாம் சுவாமியாக சேஷியாக திகழ்கிறார். இதை திருவுள்ளத்தில் கொண்டே ஆச்சாரியர்கள் தொண்டரடிப்பொடி எம்பெருமான் என்பதாக ஆழ்வாரை போற்றியிருக்கிறார்கள். ஆழ்வார் தம்மை சொல்லிக் கொள்கிற பொழுது துளவத்துண்டாய தொல்சீர் தொண்டரடிப்பொடி என்பதாக தாம் செய்து வந்த திருத்துழாய் கைங்கரியத்தை கொண்டே தம்மை பறைசாற்றிக் கொள்கிறார் ஆழ்வார். திருப்பள்ளி எழுச்சியிலே கூறும் பொழுதும், தொடைவொத்த துலவமும் கூடையும் பொழிந்து தோன்றிய தோல் தொண்டரடிப்பொடி என்பதாக, தொண்டரடிப்பொடி என்கிற திருநாமம் தமக்கு வாய்த்ததற்கே திருத்துழாய் கைங்கரியமே காரணமாகும் என்பதை ஆழ்வார் தம் திருவுள்ளத்தாலே இங்கே பிரஸ்தாபிக்கிறார். ஆழ்வார் அருளி செய்த இந்த இரண்டு பிரபந்தங்களுக்கும் பெரியவாச்சான் பிள்ளை, பெரிய பரகால சுவாமி, ஸ்ரீமத் அபிநவ தேசிக உத்தமூர் சுவாமி முதலிய மகான்கள் எல்லாம் அதி அற்புதமாக வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் நம்முடைய குலதெய்வமான சுவாமி தேசிகன் தாம் அருளி செய்த பல கிரந்தங்களிலே இந்த ஆழ்வாரினுடைய பிரபந்தங்களை ஸ்ரீசூக்திகளாக மேற்கோள்களாக காட்டியிருக்கிறார் என்று மகான்கள் அருளியிருக்கிறார்கள். எந்தெந்த கிரந்தங்களிலெல்லாம் அருளி செய்திருக்கிறார், இதை உதாகரித்து காட்டியிருக்கிறார் என்று பார்த்தோமேயானால், ஸ்ரீமத் ரகசியத்ரேசாரத்தினுடைய அதிகார விபாகாதிகாரம், பிரபாவ ரக்ஷாதிகாரம், மூலமந்திராதிகாரம், ஸ்வனிஷ்டா விஜானாதிகாரம், பரதேவதா பாரமார்த்தியாதிகாரம், பரிகர விபாகாதிகாரம், உத்தர குருத்யாதிகாரம், பிரபாவ விவஸ்தாதிகாரம், சரமஸ்லோகாதிகாரம், அபராத பரிகாராதிகாரம், சித்தோபாய சோபனாதிகாரம், குருதகுருத்யாதிகாரம் முதலிய அதிகாரங்களிலும், சில்லறை இரகசியங்களான இரகசியத்ரய சுலகம், தத்துவத்ரய சுலகம், தத்துவமாத்ருகை, இரகசிய நவநீதம், அபயப்பிரதான சாரம், விரோத பரிகாரம் மற்றும் பரமபத சோபானம் ஆகிய கிரந்தங்களில் ஆழ்வார் அருளி செய்த இந்த திருமாலை என்கிற பிரபந்தத்தை உதாகரித்து காட்டியுள்ளாராம் சுவாமி தேசிகன். 45 பிரபந்தங்கள் கொண்டு அருளி செய்யப்பட்ட அளவில் சிறிய இந்த பிரபந்தத்தினுடைய பாசுரங்களை இத்தனை இரகசியங்களில் சுவாமி தேசிகன் உதாகரித்து காட்டியிருக்கிறார் என்றால், இந்த பிரபந்தங்களினுடைய ஏற்றம் எவ்வளவு சீரம் மிகுந்தது, எவ்வளவு சிறப்பு மிகுந்தது என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்த்து இந்த திருமாலையினுடைய அர்த்தானுபவத்திலே இழிய வேண்டும். இந்த பிரபந்தம் விஷயமாக சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்திலே அற்புதமாக அருளி செய்தார். மண்ணுமதில் திருமண்டங்குடி தான் வாழ மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து துண்ணுபுகழ் தொண்டரடி பொடியே, நீ முன் துழாய் மாலை பணி அடிமை செய்து தென்னரங்க மணவாளர்க்கு நாளும் அன்புமிக்கு செப்பிய திருமாலை 45 பன்னியனல் திருப்பள்ளி எழுச்சி 10 பழவடியேனுக்கு அருள் செய் பரிந்துனியே என்பதாக தொண்டரடிப்பொடியாழ்வாரை சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். திருமண்டங்குடி என்னும் ஸ்ரீகிராமமானது தன்னிகரற்ற விளங்குவதற்காக மார்கழி மாதத்திலே கேட்டை நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணிய தொண்டரடிப்பொடி ஆழ்வாரே, தாங்கள் முன்பு எம்பெருமானுக்கு திருத்துழாய் மாலைகளை சமர்ப்பித்து அடிமை செய்து வந்தீரே, கைங்கரியம் பண்ணி வந்தீரே, அப்பொழுது எம்பெருமான் விஷயமாக அருளி செய்த திருமாலை என்கிற பிரபந்தத்தையும் திருப்பள்ளி எழுச்சி என்கிற பிரபந்தத்தையும் அதனுடைய அர்த்த விசேஷங்களையும் அதிலே அருளப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ நிஷ்டையையும் அடியேனுக்கு பழவடியேனான ஆ ஜென்ம ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கக்கூடிய அடியேனுக்கு நீர் பிரசாதித்தருள வேணும் என்று சுவாமி தேசிகன் ஆழ்வார் திருவடிகளிலே பிரார்த்திக்கிறார். ராமானுச நூற்றந்தாதி அருளி செய்த திருவரங்கத்தமுதனாரும் தொண்டரடிப்பொழி ஆழ்வார் விஷயமாக அருளி செய்கிற பொழுது, செய்யும் பசும் துளவத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத தீர் அரங்கத்தை என் கலர்க்கு அணியும் பரன் என்பதாக இந்த ஆழ்வாரை அருளுகிறார். பரன் என்றால் பரமாத்மா,
தலைவன் பிரான் என்ற பொருளாகும். இங்கே அமுதனார் ஆழ்வாரை பரன் என்பதாலே இவர் பரனான ஸ்ரீமன் நாராயணனுடைய அபிநவ தசாவதாரம் என்று சுவாமி தேசிகன் அருளி செய்தது சார்த்தமாகிறது. இவர் பசுமையான துளசி மாலையை மட்டுமில்லாமல் வேதத்தினுடைய சாராம்சங்களை சங்கிரகித்து காட்டியதான அருமையான தமிழ் மாலையையும் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பித்து அதனாலே நம்மை எல்லாம் திருப்தி பணி கொண்ட மகாத்மா என்பதாக திருவரங்கத்தமுதனார் இங்கே அருளி செய்கிறார். இப்படியாக ஆச்சாரியர்கள் பலவிதமாக தொண்டரடிப்படி ஆழ்வாரை அவர் பிரபந்தங்களாலும் அவருடைய கைங்கரியத்தாலும் அவருடைய ஏற்றத்தாலும் புகழ்கிறார்கள். அந்த தொண்டரடிப்படி ஆழ்வாரினுடைய அனுகிரகத்தை நாம் எல்லாம் சுவாமி தேசிகனை முன்னிட்டுக் கொண்டு அவர் திருவடிகளிலே பிரார்த்திப்போம். சுவாமி தேசிகனே பிரார்த்தித்த அந்த பிரபந்தங்களினுடைய நிஷ்டையானது நமக்கு கைவர வேண்டும் என்றும் நாம் ஆழ்வார் திருவடிகளிலே தேசிகனை முன்னிட்டுக் கொண்டு பிரார்த்தித்துக் கொள்வோம். ஆழ்வார் விஷயமாக ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மதந்திர பரகதம் சுதந்திர சுவாமி குரு பரம்பரையிலே அருளி செய்த ஸ்லோகத்தை அனுபவித்தோம். அது மட்டுமல்லாமல் பெரிய பிரகால சுவாமி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் விஷயமாக அருளி செய்த வாழ்த்திருநாமத்தை சேவிப்போம். மண்ணுமதில் திருமண்ணங்குடி வந்தான் வாழியே, மார்கழியில் நல் கேட்டை வந்துவிட்டான் வாழியே, தென்னரங்கர் அடியணையே பற்றி நின்றான் வாழியே, திருமாலை 59 அருளினான் வாழியே, துண்ணுபுகழ் திருப்பள்ளி எழுச்சி சொன்னான் வாழியே, தொல்புகழ் செயர் அன்பர்க்கே தொண்டு கொண்டான் வாழியே, துன்னகரில் பொன்பாவைக்கு அளித்தபிரான் வாழியே, தொண்டரடிப்புடியாழ்வார் துணைப்பதங்கள் வாழியே என்பதாக சுவாமி அருளுகிறார். தொண்டரடிப்புடியாழ்வாரினுடைய வைபவமானது எதாமதி இங்கே விஜயாபிக்கப்பெற்றாலும் ஆழ்வாரினுடைய ஸ்ரீசூக்திகளினுடைய அர்த்த விசேஷங்களை அறிந்து கொண்டாலே நமக்கு அவரை பற்றி முழுமையாக தெரியும் என்பதால் ஆழ்வாரின் அருளி செயல்களான திருப்பள்ளி எழுச்சியினுடைய வியாக்கியானத்தையும் திருமாலையினுடைய வியாக்கியானத்தையும் மகான்களிடத்திலே காலக்ஷேபமாக கேட்டு அந்த ஞானத்தை அனுபவ ரசமாக அனுபவ பரிவாகமாக அனுபவிக்க வேண்டும் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன். சபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. வாதித்விபசிரோபங்க பஞ்சானன பராக்ரமஹ ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய ஸ்திரம் விஜயதாம் புவிஹி ீனேஷிதை சுனிரஸ்தவிபாய மங்கலம் ஸ்ரீமதே கோபாலதேசிகமாதேசிகாய நம ஸ்ரீமதே ரகுவீரமஹாதேசிகாய நமஹ.